ஹாய், இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு சிக்கன் வடை செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பாக்கலாம். அதுக்கு நான் முதல்லயே வடை பருப்பு, அதாவது பட்டாணி பருப்பு ஒரு அரை கப் நான் ஊற வச்சுக்கிறேன். ரெண்டு டு நாலு மணி நேரம் ஊறட்டும். சைட் பை சைட் நம்ம வந்து சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 300 கிராம் சிக்கன்ல இஞ்சி பூண்டு விழுது, நான் கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2-3 விசில நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் எலும்பு தனியா சத தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒருவேளை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மீதம் இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே சூப்பு மாதிரியே நீங்க சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், வேஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம கடலைப்பருப்பு 2 மணி நேரமா நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல 2 வரமிளகா, ஊற வச்சு கழுவி எடுத்த நம்ம வடைப்பருப்பு, வேக வச்சு எலுமெல்லாம் நீக்கின சிக்கன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து ரஃபா, ரொம்ப ஸ்மூத்தா அரைச்சிட வேண்டாம், ரஃபா அரைச்சு இந்த மாதிரி எடுத்து அதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அது கூடவே ரொம்ப பொடி பொடியா நறுக்கின பாதி வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கினது, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனா குழந்தைங்க சாப்பிடுவாங்கிறதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம குட்டி குட்டி உருண்டையா புடிச்சு வடை மாதிரி இந்த மாதிரி ஒரே ஷேப்ல தட்டிக்கோங்க. அப்பதான் நல்லா வேகம் உள்ள எல்லாமே இதே மாதிரி நல்லா அழகா தட்டி அப்புறம் என்னங்க சூடான எண்ணெயில போட்டு அழகா பொறிக்க வேண்டியதுதான். வடை எண்ணெயில போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். ஃப்ளேம் மீடியம்ல நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அழகா ஒரே கலர்ல வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கலர் எவ்வளவு அழகா இருக்கு. பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சாப்பிட்றதுக்கு அதை விட பிரமாதமா இருந்துச்சு. நம்மளோட சிக்கன் வடை ரொம்ப ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிக்கன் பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சண்டே உங்க வீட்டில் இந்த ரெசிபி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சிக்கன் வடை ஃப்ரம் யுவர் ஆச்சிஸ் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.